நாயா வணக்கம் நாயா வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நீங்கள் உட்காந்துக்கோண்ணே சரி வாங்க உட்கார் உங்கள் பேர் என்ன என் பேர் ரவிச்சந்திரன் எந்த ஊர்ண்ணே நீங்கள் தேவராநேரி நரிக்குடவர் காலனி திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் ஊராட்சி ஒன்று எந்த தொகுதிண்ணே நீங்கள் திருவரம்பூர் தொகுதி உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாருண்ணே அன்பில் மகேஷ் அப்படிங்களா அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணே அவர் வந்து முத முத இந்த ஊரில் அறிமுகம் போன எலெக்ஷனுக்கு அறிமுகமாகும் போது ஒரு மாரியாதை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு போட்டு போட்டு அவருக்கு நாங்கள் ஜெயிக்க வச்ச பிறகு இந்த காலனிக்கு வந்து பல முறை அவர் வந்துட்டார் நேருக்கு நேராகவே வந்து தொகுதியை வந்து சுற்றி பார்ப்பார் ஒரு சில கோரிக்கைகளையும் எல்லாத்தையும் கேட்கும்போது அவரே முன்னின்று செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு பாசி மணி தவிர அவர் எந்த தொழில் தெரியாது அவரே வந்து இங்கே ஒரு கட்டடத்தை வந்து இது பண்ணி சமுதாய கூடத்தை புதுப்பித்து கிளீன் பண்ணி தையல் மிஷினுக்கு ஒரு அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு மூலியமாக இருந்தாங்க அவங்க மூலியமாக வந்து அவர் அதை திறந்து வச்சு இந்த கட்டடத்தை நடத்துன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காப்புல எங்கள் ஊருக்கு வந்து இப்போ ரேஷன் கார்டு வந்து ரேஷன் கார்டை உடைஞ்சிருந்தது அதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக கொடுத்தோம் உடனே அவரை வந்து பார்த்துட்டு மறு செகண்டே எங்களுக்கு ரேஷன் கடை வேலையை தொடங்கிட்டு இன்றைக்கி முடிகிற தருணத்தில் அது இருக்குது நாலஞ்சு எங்களுக்கு குடிநீர் பைப்புகள்லேருந்து பம்புலேருந்து ரோடு சாலையிலேருந்து சகலமும் செஞ்சு கொடுத்துருக்காரு எங்களுக்கு அதனால் ஒன்றும் இது கிடையாது அவர் ஆனால் இப்போ அவர் வந்துட்டு 2016 நிற்கும்போது அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அறிமுகம் இல்லாத ஒருத்தராக இருந்திருக்கு கண்டிப்பாக அப்போதைக்கு அவங்கள நீங்கள் பார்க்கும்போது என்ன மனநிலையில் என்ன இருந்தீங்க எத்தனையோ எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டாங்க இவரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க என்ன செய்ய போகிறார் இவர் வந்து புதுசாக அப்படின்னு நினச்சோம் எல்லாத்த விட ஒரு மாற்றாக இருந்து அவர் எங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ ஊருக்குள்ளாரே வரமாட்டாங்க அந்த ஒன்றிய கலைஞரும் இதை கூட பார்க்க முடியும் ஆனால் இவர் அப்படி கிடையாது அதிவேக கலைஞர் இருந்த சுறுசுறுப்பு இவருக்கு இருக்க அந்த சுறுசுறுப்பு எவ்வளோ ஸ்பீடாக வருவாரோ அவ்வளோ ஸ்பீடாக அப்போ அவர்கிட்ட சொன்ன நாங்கள் உங்கள் தாத்தா கட்டி கொடுத்த ஊர் இது அவர் செஞ்சதை விட ஒரு மடங்கு நீங்கள் கூறு கொடுத்து என்னைக்கு இருந்தாலும் நரிக்குறவங்க பேர் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி செஞ்சு இருக்கிறாரு இப்போ இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வேற என்ன நலத்திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த ஊருக்காக அவர் வந்து அதுதான் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு தண்ணி டேங்க் வந்திருக்கு ரேஷன் கடை வந்திருக்கு உலகத்தில் உணவு பஞ்சாக்குறை வந்து உணவுக்குனுக்கான எல்லா பொருளையும் இந்த திமுக சார்பு தான் இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ரேஷன் கடை முத இருந்த ரேஷன் கடை கூட பல்மடங்கு பெருசாக எங்களை கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சது பேரில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா இல்லை உங்களோட நலன் கருதி இல்லை நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க செஞ்சாங்களா ரெண்டுமே இருக்குது அதாவது ரோடு வந்து தேவைப்பட்டு நாங்கள் வந்து அவருக்கு மனவாக கொடுத்தது இந்த ரேஷன் கடை வந்து அவர் விசிட்டி வரும்போது பார்த்து இது என்ன இப்படி கெடுக்குன்ட்டு அவங்களா எடுத்து இது முன்னின்று செஞ்சது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியில் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி தலைமை ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவர்களோட வழியில் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவங்க வழியில தான் அவர் செயல்பட்டு இருக்காரு அதாவது ஸ்டாலின் ஐயா எந்திரிச்சு அவங்க அப்பா வழி எப்படியோ அந்த வழியில் அவர் வழியில தான் இவர் நடந்துகிட்டு இருக்காரு இப்போ இது மன நிறைவா இருக்குங்க இதுக்கு செய்யறது அவருக்கு கால் நிற்க மொத்த ஓட்டு அங்கேயே விழுந்தாலும் விழுவும் இதில் சொல்றதுக்கு இல்லை இப்போ நீங்கள் அங்கே போகும்போது அவங்களோட செயல்பாடுகள் அவங்க பழகிற விதமாக இருக்கு ஒரு சிலர் வந்து ஒரு ஈக குணம் இருக்கும் ஏகப்பட்ட எம்எல்ஏ பார்த்தா ஆனால் இவர் அப்படி இல்லை அப்படிப்பட்டவர் ஜெயிச்சு மந்திரி ஆனாக்கா தேவராநேரி சொர்க்க பூமி ஆகிடும் ஆனால் இப்போது அவரோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு தேவைனாலும் வந்து பார்த்துருவார் நேரடியாக வந்துடுறாரு சொன்னால் போதும் அவங்க வீடு தேடி வந்து அவங்களே பார்த்துட்டு போவாங்க அந்த சமயம் இல்லைனாலும் அதுக்கப்புறம் அவங்க எப்போ டைம் கிடைக்குது அந்த டயத்துக்கு அப்போ வந்து பார்த்துட்டு போகிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதாவது இப்போ வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் ஐயா இந்த மாதிரி தேவை இருக்கும்னா சரி நீ போயிட்டாரு நான் வந்துடுறேன் உடனே வந்துடுவார் இப்போ இந்த கட்டட திருப்பலாக கூட போய் கேட்டோம் கேட்டதுக்கு சரி போப்பாட்டா அப்படின்னு இல்லை போ நான் பின்னாடியே வந்துடுறேன் அதே மாதிரி வந்து திரு பண்ணிட்டு போனார் அதனால் ஒன்றும் கிடையாது அவர் வருவேனாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த டயத்தில் வந்து இருப்பார் இப்போ 2016 இருந்த நீங்கள் அவங்க மேலே வச்சுக்க நம்பிக்கையை விட இப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கு பல் மடங்கு ஏறி இருக்கு ஏதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போதே இவ்வளோ வாரி செஞ்சவர் இந்த அதாவது தான் கட்சியில் உட்காந்து சுயமாக உட்காந்துட்டார்னா சொல்ல வேண்டியதில் போய் நின்று ஒரு வணக்கம் பண்ணாக போகுது என்ன வேணும் என்ன தேவை கூடவே மறுநாளே அந்த வேலை தொடங்கிடும் அந்த மாதிரி குணம் உள்ளவங்க இவங்க அதனால் இந்த வர்ற ஆட்சியில் மன திருப்தியாக இருக்குது அதிகமான ஓட்டு போட்டு அவரை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் கண்டிப்பாக விடியலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோங்க அதுதான் உண்மை